வணக்கம். இப்போ கடைசியாக விளாண்ட மூன்றாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நம்ம இந்திய அணி ஒரு இன்னிங்ஸ் 76 ரன்கள் வித்தியாசத்தில் ரொம்பவே மோசமாக படுதோல்வி அடைஞ்சதால் இப்போது அடுத்ததாக வர்ற 2ஆம் தேதி வியாழக்கிழமை இங்கிலாந்து ஓவல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடக்கிற இந்த 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நம்ம இந்திய அணி இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஆட்டத்துக்காக சிறந்த பிளேயிங் 11 விராட் கோலி தேர்வு செய்யணும், அப்புறம் இந்த ஆட்டத்திற்கான சரியான திட்டங்களை வகுக்கணும். ஸோ இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ விராட் கோலி அவருக்கு இந்த 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் புதுசாக இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா கோலி அவருக்கு உருவாகியிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம இந்திய அணி இந்த லண்டன் ஓவல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாண்ட எந்த ஒரு ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி சொல்லிக்கிற மாதிரியான ஆட்டங்கள் இதுவரைக்கும் இந்த மைதானத்தில் விளையாடலை. அதாவது 79, 82, 90, 2002, 2007 இப்படி இந்த வருடங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம இந்திய அணி இந்த ஓவல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாண்ட எல்லா ஆட்டத்துலேயுமே நம்ம இந்திய அணி ஜெயிக்க முடியாமல் எல்லா ஆட்டங்களுமே இந்த மைதானத்தில் ட்ரா ஆகியிருக்கு. ஸோ இத்தனை ஆட்டங்கள் ட்ரா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு பார்த்தா கடைசியாக 2011 விளையாண்ட ஆட்டத்தில் ஒரு இன்னிங்ஸ் 8 ரன்கள் வித்தியாசத்தில் நம்ம இந்திய அணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 2014 நடந்த ஆட்டத்தில் ஒரு இன்னிங்ஸ் 244 ரன்கள் வித்தியாசத்தில் ரொம்பவே மோசமாக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ 2018 விளையாண்ட ஆட்டத்திலையும் சுமார் 118 ரன்கள் வித்தியாசத்தில் நம்ம இந்திய அணி இப்படி இந்த ஓவல் கிரிக்கெட் கிரவுண்டில் கடைசியாக விளையாண்ட 3 ஆட்டங்களுமே ரொம்ப மோசமாக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதாவது இந்த ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் கடைசியாக விளையாண்ட எந்த ஒரு ஆட்டமுமே நம்ம இந்திய அணிக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கிற சூழல்ல வர 2ஆம் தேதி வியாழக்கிழமை நம்ம இந்திய அணி இதே மைதானத்தில் தான் இங்கிலாந்து அணிக்கு எதிராக 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை விளையாட போகிறாங்க. ஸோ நம்ம இந்திய அணிக்கு இப்போ இருக்கிற இந்த மிகப்பெரிய நெருக்கடியில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேடியத்தில் நம்ம இந்திய அணி இந்த 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை விளையாடுறது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கேப்டன் விராட் கோலி அவருக்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கலான தலைவலியான விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த நெருக்கடி எல்லாத்தையும் சமாளித்து நம்ம இந்திய அணி இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்று காட்டுவாங்களா, இதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.